வணக்கம் தமிழ் மக்களே, நான் உங்கள் ஜெகதீஷ், நான் உங்கள் அருந்தாஸ். எதற்காக நாங்க இந்த சேனல் ஆரம்பிச்சோம்னா, உலகில் உள்ள நல்ல இன்ஃபர்மேஷன்களை டாப் 10 இல்ல டாப் 5 வடிவில் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி நாங்க வந்துட்டு ஃப்ரீ டைம்ல இருக்கும் போது ரிவ்யூ பண்ணுவோம். என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டு ரிவ்யூ பண்றோம், இல்ல இந்த மாதிரி ஏதாவது இம்பார்ட்டண்டா இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுவோம். அதே தவிர்த்து நாங்க வந்துட்டு கேஷுவலா அப்பப்போ படம் போவோம். படம் போயிட்டு அதை பத்தி பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா உங்ககிட்ட வந்து பேசுவோம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். சமீப காலத்துல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா, ஃபுட் வந்துட்டு ஆன்லைன்ல டெலிவர் பண்ணி இல்ல ஆர்டர் பண்றது வந்துட்டு ரொம்ப ஃப்ரீக்வெண்ட் ஆயிடுச்சு. அதுல பாப்புலரானது பாத்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் UberEATS. இவங்க ரெண்டு பேர்ல யார் ஸ்பீடா கொண்டு வராங்க, எது நல்ல பிரைஸ்ல வருதுன்னு பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க ரெண்டு பேரும் ரெண்டு போன் வச்சிருக்கோம். நான் வந்துட்டு ஸ்விக்கில இப்ப வந்துட்டு ஆர்டர் பண்ணலான் இருக்கேன். நான் வந்து உபர்ல பண்றான்னு இருக்கேன். ரெண்டு பேரும் பிரியாணி பண்றோம் அசோக் நகர். எது ஸ்பீடாதுன்னு பாக்கலாம். ஆசிப் பிரியாணில பண்றோம். நாங்களே ஆசிஃப்ல வாங்கினது அந்த ஸ்டார்டிங் அதாவது வெல்கம் ஆஃபர்ல தான் வாங்கணும் ஸ்விக்கிக்கு. அதுவே உபர் பாத்தீங்கன்னா அந்த 50% ஆஃபர்ல தான் வாங்கணும் ஆசிஃப்ல. சோ நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு பிரியாணியை. இதை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஆவரேஜ்னு தான் சொல்லணும். அதாவது ஓகே, சூப்பராகவும் இல்லை ரொம்ப மோசமாகவும் இல்லை. சாப்பிட்லாம் கண்டிப்பாக. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்னால், நீங்கள் வந்துட்டு எமர்ஜென்சி அதாவது டக்குன்னு ரொம்ப பசிக்குது டக்குன்னு சாப்பிட்ணும் உங்களுக்கு வேறு இது இல்லைன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா சர்வீஸ் டைம் வந்து ரொம்ப சீக்கிரம் அதாவது டக்குன்னு வந்துட்டாங்க 10 minutes போத் ஸ்விக்கி அண்ட் உபர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வேறு எந்த கடை உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.